முட்டை குருமா செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்கிறேன். முட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்குறேன். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன். கருவேப்பிலை, தக்காளி ரெண்டு, ஒரு நாலு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, மஞ்சள் பொடி, தனியா பொடி, தனி மிளகாத்தூள், அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு துண்டு, அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்குறேன், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், உருளைக்கிழங்கு ஒன்று வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்குறேன், முருங்கைக்காய். இப்போ இவ்வளோ தான் வேணும். ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்குறேன். கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றலாம். ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாத்தையும் போடலாம். அடுத்து வெங்காயம் போடுறேன். அடுத்து கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன். இதோட பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்து தக்காளி போடலாம். இது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போடுறேன். இப்போ வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து மிளகாத்தூள் வந்து போடுறேன். ஒரு 1½ ஸ்பூன் போடுறேன். நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் தனியாத்தூள் அது ஒரு 1½ ஸ்பூன், அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம்,
இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். முருங்கைக்காய் போடுறேன், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சிடலாம். சோம்பு இந்த ரெண்டையும் அரைச்சிடலாம். உங்களுக்கு வந்து கிரேவி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சிட்டு நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இது வந்து நம்ம கடைசியாக ஊற்றலாம். இப்போ முருங்கைக்காய் வெந்திருக்கும், மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் ஊற்றிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு போடுறேன். இப்போ அந்த வேக வச்சிருக்க முட்டையை கொஞ்சம் லைட்டாக அப்படியே நைஃபை வச்சு கீறி விட்டுக்கலாம். கீறி விட்டுட்டு ஒன்று ஒன்றா அப்படியே போட்டுடலாம். அதில் கீறி விட்டால் தான் அந்த காரம் எல்லாமே முட்டையில் இறங்கும். உங்களுக்கு வந்து இது வந்து குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி எல்லாம் சேர்த்து குழம்பு மாதிரி வச்சுக்கலாம். கிரேவி மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா இதை வத்த விட்டுருங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் போடுறேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். முட்டைக்குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நான் கொத்தமல்லி இலை போடுறேன். அதில் போட்டுட்டு ரெண்டு பரட்டு பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சூப்பராக முட்டைக்குருமா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ரசம் வச்சுட்டு சைடில் இதை வச்சு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணி குழம்பு மாதிரி வச்சு அதையே ஊற்றி கூட சாப்பிட்லாம்.
நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணுங்கள். மற்ற வீடியோக்களை பார்க்க ஃபேவரேட்டை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.